அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, என்ன நடந்தது, விரிவாக பதிவு செய்யலாம். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணம்மாள், 70 வயதான இவர் நான்கு வழி சாலை உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு இவர் வீட்டில் தனியாக இருந்ததை நோட்டமிட்ட சிலர் இவரது வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து இவரது உடல் மற்றும் முகத்தை துணியால் சுற்றியும் மிளகாய் பொடிகள் தூவியும் இவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர். கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் காலை வெகு நேரமாக இவர் வெளியே வராத சூழ்நிலையில் அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்று பார்த்த பொழுது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டும் உள்ளே கண்ணம்மாள் கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பல்லடம் போலீசாருக்கு பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு அங்கிருந்து அந்த வீட்டில் சோதனையிட்ட பொழுது பீரோக்கள் உடைத்து துணிகள் வெளியே சிதறி இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கொள்ளை முயற்சியாக இந்த கொலையானது நடைபெற்றிருக்கலாம் என போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் மோப்பனாய் உதவியுடனும் அங்கிருக்கக்கூடிய கைரேகைகள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றியும் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக தற்பொழுது நான்கு தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.